அனைவருக்கும் வணக்கம். சொல்லும் பொருளும் முதல் ஆசனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கை. ஆசனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கை. நாத்தொலைவில்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல் சோர்வின்மை. நா தொலைவில்லை, அதாவது நம்ம சொல்கிறோம் அந்த சொல்வில்லை சோர்வின்மை, போல்டாக பேசுறது சொல்கிறது. செய்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருவினை. செய்கை அப்படின்னா இருவினை. உணர்வு அப்படின்னா அறிவியல் சிந்தனை. உணர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறிவியல் சிந்தனை. அரு அப்படின்னா உருவமற்றது. உருனா ஒரு உருவத்தை சொல்லும், இப்போ அரு அப்படின்னா உருவமற்றது. வாயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பொறிகள். வாயில் அப்படின்னா ஐம்பொறிகள். ஊறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா புலன்களின் இயல்பு. நல்லா பாருங்கள், ஊறு அப்படின்னா புலன்களின் இயல்பு. அது வேட்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருப்பம். வேட்கை அப்படின்னா விருப்பம். அடுத்தது பவம் அப்படின்னா பயன் நோக்கிய செயல். பவம் அப்படின்னா பயன் நோக்கிய செயல். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ பவம் அப்படின்னா இதுக்கும் பொருள் நமக்கு புரியாது, இது நல்லா பார்த்துக்கணும். இப்போ பவம் அப்படின்னா பயன் நோக்கிய செயல். வேட்கை அப்படின்னா விருப்பம். உளறு அப்படின்னா புலன்களின் இயல்பு. வாயில் அப்படின்னா ஐம்பொறிகள், இது கூட ஒரு புரியுற மாதிரி இருக்குது. அரு அப்படின்னா உருவமற்றது, இதுவும் ஓரளவுக்கு தெரிகிற மாதிரி இருக்குது. உணர்வு அப்படின்னா அறிவியல் சிந்தனை, ஒரு உணர்ச்சி ஏற்படாதது ஒரு சிந்திக்கிற செயலை சொல்கிறது அறிவியல் சிந்தனை. செய்கை அப்படின்னா இருவினை. நா தொலைவில்லை அப்படின்னா அந்த நாவலை சொல்கிறது, இது கூட ஓரளவுக்கு மேட்ச் ஆகுமே இருக்குது. சொல்லில் சோர்வின்மை இருக்குது, ஒரு தெளிவுமாக இல்லை அப்படின்னு சொல்கிறது. ஆசனம் அப்படின்னா இருக்கை. அனைவருக்கும் நன்றி.